நான் மன்னிச்சு விட்ட மாதிரி இந்த விஷயத்தை அதோட எல்லாரும் மன்னிச்சு விட்டுட்டா ஓகே, இல்லைன்னா இதானதுக்கப்புறம் நான் அந்த வழக்கு போடுவேன் இந்த வழக்கு போடுவேன், உன் மனத்தை அப்படி வாங்குவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு பண்ணால் எங்கள் அக்கா ஒரு வீடும் பிடிச்சிட்டு நானும் வந்து தற்கொலை பண்ணிவிட்டு ஓகே, இந்த கோரமான ஒரு முடிவுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு, ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போது நான் வந்து ஸ்டேஷனில் வந்து வழக்கு வாபஸ் வாங்குவேன் அப்படின்ற நீங்கள் யாரும் எதிர்பார்க்கல இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப டார்ச்சர் யாராவது பண்ணாங்க அப்படின்னா ஹையஸ்ட்டு நான் அதை பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருந்துருவேன். காரணம் ஒன்று இல்லை தம்பி, வழக்கு எல்லாருமேலே வழக்கு கோர்ட்டில் வந்து நீ சொல்லணும், நீ சொத்து காட்சி கேட்டிருக்க, நீ இவ்வளவு கற்களைச்சிருக்கு சொல்லியிருக்க, திருமணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கா, அவ்வளோ பேசியிருக்கா, சிங்கம் பேசியிருக்கில்ல, நீதிபதிக்கு முன்னாடி நான் என்ன வளர்க்குறீங்க கேட்கும்போது நீ சான்று காட்டணும் ராஜா, இல்லைன்னா ஒரு கோடி நீ வந்து அப்ப தொடராம போட்டன்ல போட்டேன் எல்லா ஊர்லேயும் போடுறேன். இதை கருத்தை வந்து அவங்க சொல்லிதான் தெரியணும்னு உங்களுக்கு இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையிலே நான் சக்தி வாய்ந்திருந்தேன், ஜூலியஸ் சீசர் சொல்ற மாதிரி உன் தகுதியை அடுத்தவன் எழுந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீயே எழுந்து அறிவிடா, நான் ஆகச் சிறந்தவன் என்று. நான் எங்கள் புரட்சி பாவனன் பாடுறான்ல, தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலே அவன் பெருமைக்குரியவன். நான் தமிழ் பெருங்குடியில் பிறந்தவன், நான் தனித்து போராடுகிற பேராற்றல் கொண்டவன். ஸ்டாலின் மாதிரியோ எடப்பாடி மாதிரியோ 20 கட்சி 30 கட்சியை கூட்டிகிட்டு சண்டைக்கு வரணும் இல்லை, இப்போவும் நான் சொல்கிறேன் தனித்து போட்டிடுறேன் பாருங்க, அப்படி ஒரு துணிவு இருக்கா? அதனால் எஸ் ஐ ஆம் வெரி பவர்ஃபுல் இன் மை ஸ்டேட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் அடுத்தவங்க சொல்லி தான் தெரியணும் அவசியம் எனக்கு இல்லை. நன்றி வணக்கம். நீங்கள் என்ன இப்படி அவதூறாக பேசிட்டு வர்றீங்கன்னு அதை எடுத்து ஒளிபரப்பாதீங்கன்னு ஒருத்தர் கூட சொல்லலை. யாராவது ஒருத்தர் பேசியிருக்கணுமா, ஏன் இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க, அந்த ஆதாரத்தை காட்டுங்க. கேட்கவே இல்லையே, காவல்துறை கேட்கல, ஊடகவியலாளர் யாரும் கேட்கல, அதை கண்டிக்கலை, அதை எடுத்து ஒளிபரப்பினா அவர்கள் எப்படி அவதூறு பரப்புறதுக்கு நான் வழக்கு தொடரணும், அப்படி அதை எடுத்து பரப்புறேன் உங்கள் மேலேயும் நான் வழக்கு போட வேண்டியதாக வரும். அது எந்த வழியில் நியாயம் சொல்லுங்கள், நான் செஞ்ச பிள்ளையை சொல்லு, நீ இப்படி பண்ணிட்டையா, 1000 கோடி இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கேன், இந்த 1000 ரூபா கொடுக்குறது என் தங்கச்சியில் கல்லூரிக்கு போன 1000 ரூபா கொடுக்குறது எதுக்கு, ஓட்டு காசு தானே, இதையும் ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்தில் கொடுக்கல, 2வது வருஷத்தில் இந்த தேர்தல் வரும்போது கொடுக்குறீங்க, செப்டம்பர் 15 கொடுக்கணும், போன தடவை என்ன பறக்கலையா, அதுக்கு முன்னாடி பறக்கலையா, எல்லாமே தேர்தல் தேர்தல் அரசியலை நோக்கியே குறிவிக்கிறீங்களே, ஏன் தேர்தல் வரும்போது 200 ரூபா சிலிண்டர் குறையுது, இது குறையும் சுங்கச்சாவடி ஏறும், இது குறையும் மின்கட்டணம் ஏறும்,